அக்ரிகல்ச்சுரல் அசோசியேஷன் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் என்கிற முறையில் மற்றும் குந்தைசீமையினுடைய பார்ப்பத்தி அதாவது குந்தைசீமை படுக சமுதாயத்தினுடைய தலைவர் என்கிற முறையில் தேயிலைக்கு பசுந்தேயிலைக்கு உரிய விலை வேண்டும், குறைந்தபட்ச ஆதார விலையாக ₹35 விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் கிலோ ஒன்றுக்கு என்று சொல்லி கடந்த 40 ஆண்டு காலமாக போராடி வருகின்றோம். ஆனால் தேயிலை தொழிலை நம்பியிருக்கின்ற லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு உரிய விலை கிடைக்காமல் அல்லல் பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பல லட்சம் மக்கள் இதில் தேயிலை தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆகவே நீலகிரி மாவட்டத்தினுடைய ஜீவாதார பரிசீலனையான தேயிலைக்கு உரிய விலை வேண்டும். அதற்கு அரசாங்கத்தை அணுகுகின்ற போதும் நீதிமன்றத்தை அணுகுகின்ற போதும் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் படி ஒரு கமிட்டி அமைத்து அதற்கு மத்திய அரசாங்கம் தேயிலை வாரியம் இதையெல்லாம் உரிய வழிவகை காண வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு தேயிலை வந்து மத்திய அரசினுடைய இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் அதனுடைய கீழ் தான் வருகின்றது. அதனால் வந்து தேயிலைக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கின்றது. எனவே அதை அக்ரிகல்ச்சுரல் அதாவது விவசாயத்தினுடைய விளைபொருள் என்று சொல்லி அதற்கு அடியில் விவசாய மந்திரி சபையினுடைய அடிப்படையில் கொண்டு வந்தால் விலை நிர்ணயம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி அரசை வலியுறுத்துகின்றோம். எனவே நீலகிரி மாவட்டத்தினுடைய மக்களை காப்பாற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ₹35 விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதே எங்களது தலையாய கோரிக்கை என்பதை கூறிக்கொள்கின்றேன். ஆப்டிகேர் ஆப்டிகல் ஹவுஸ், கமர்ஷியல் ரோட், ஊட்டி, ஊட்டி ரோட், கூடலூர். குந்தி சீமை படுகர் நல சங்கத்தின் தலைவராக இருக்கின்றேன். படுகர் நல சங்கம், நாக்குப்பட்ட படுகர் நல சங்கம் ஆரம்பித்த நாள் முதல் அதன் உறுப்பினராக இருந்தே 2007 பொது செயலாளராக பணியாற்றி வருகிறேன். இன்றும் அந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. மற்ற மூன்று சீமை படுகர் நல சங்கங்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்த வேண்டும் என நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 65,000 சிறு விவசாயிகள் இருக்கின்றார்கள். அதனை சார்ந்த தேயிலையை சார்ந்த மறைமுகமாக உற்பத்தியாளர்களும் தொழிலாளர்களும் 2 லட்சத்துக்கும் மேல் இருக்கிறார்கள். குறைந்தப்பட்ட விலை நிர்ணயம் செய்ய ஏற்கனவே கொடுத்து கோர்ட் நீதிமன்றத்தின் மூலம் கொடுத்த அதிகாரங்களில் இருந்து எந்த விதமான ஒரு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை. மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக நாக்குப்பட்ட நலசங்கம் மற்ற மூன்று சீமை நலசங்கங்களோடு சேர்ந்து இன்றைய தினம் இந்த சீமை மஞ்சூரிலே கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம். இந்த ஆதாரத்தின் மீது மக்களுக்கு சேர வேண்டும் எனவும் குறைந்தபட்ச விலையாக விவசாயிகள் சங்கம், சாமிநாதன் கமிட்டி மற்றும் தோட்டக்கலை சட்டம் போன்றவற்றின் தேயிலை சட்டம் போன்றவற்றின் 30வது செக்ஷன் படி குறைந்தபட்ச விலையை நிர்ணயித்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.